சாதாரண மனுஷனுக்கு மட்டும் இல்ல ஓரளவு கல்வி அறிவும் விஷய ஞானமும் உள்ளவங்களுக்கு இது நல்லா புரியப்படாத ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. ஜோதிடம் வந்து தெய்வீகமானது அப்படின்றதுனாலயும் அது மகரிஷிகளால் அருளப்பட்டது அப்படின்றதுனாலயும் அது அனுபவத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்றதுனாலயும் நிறைய பேர் வந்து அதன் மேல நம்பிக்கையோட இருக்காங்க. இது விஞ்ஞான பூர்வமானது அப்படின்ற விஷயத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விஷயமா ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். உலகத்துல வந்து நம்ம புல் பூண்டு சகல ஜீவராசிகளும் உண்டாவதற்கும் அது வளர்றதற்கும் வாழ்வதற்கும் முடிவுல அழியதற்கும் கூட நம்ம சூரியனை தான் காரணமா சொல்றோம். இத வந்து விஞ்ஞானமா ஒப்புக்கொள்றது. அதே போல சந்திரனால வந்து பூமியில உண்டாகும் மாறுதலையும் இந்த விஞ்ஞானம் அறிஞ்சு வருது. சந்திரனால கடல் அலைகள் பொங்குகின்றன. கடலில் முத்து உண்டாவதற்கும் நிலவின் ஒளிக்கதிர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை நம்ம நவீன கால ஆராய்ச்சிகள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சந்திர கிரகணங்களின் தன்மைக்கும் பிராணிகளின் இயல்புக்கும் உள்ள தொடர்பையும் வந்து இன்னைக்கு நிரூபிச்சுட்டு வராங்க. பூமிக்கு வர கதிர்களையும் மிகவும் சக்தி வாய்ந்ததே சூரியனோட கதிர்களும் சந்திரனோட கதிர்களும். அதனால்தான் நம்ம சூரியனை வச்சு லக்னமும் சந்திரனை வச்சு ராசியும் நம்ம குறிப்பிடுறோம். அந்தந்த கிரகங்களோட தன்மை, சூரியனோட சந்திரனோட கிரகங்களின் தன்மை மற்றும் மற்ற கிரகங்களோட தன்மை, இவையெல்லாம் வந்து அந்த வானத்துல இருக்கிற இடம், வான மண்டலத்துல அது இருக்கும் இடம், நிலைமை அதுக்கு ஏத்தபடியும் ஒரு பிறந்த பொழுது ஏற்படும் லக்னத்திற்கு தகுந்தபடியும் அது நன்மையோ தீமையோ உண்டாக்குறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சூழ்நிலை உள்ள கதிர் இயக்கமானது வான வீதியில் கிரகங்கள் ஒவ்வொரு வினாடியும் இடம் மாறிக்கொண்டே இருப்பதன் தன்மைக்கேற்ப மாறுதல் அடைஞ்சிட்டே போறது. அதன் காரணமாக ஒரே ஒரு வினாடி நேரம் கூட முன்பின்னாக பிறந்த, சாரி, ஒரே ஒரு நிமிட நேரம் முன்பின்னாக பிறந்த குழந்தைகளின் வாழ்க்கைகளையும் கூட மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இததான் இந்த ஜோதிடத்தின் அடிப்படை பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரே ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரியில ஒரே தாய்க்கோ அல்லது வேறு தாய்களுக்கோ பிறந்த ஒரு நிமிட வித்தியாசத்தை பிறந்த குழந்தைகளின் வாழ்க்கை முறை மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றதுதான் வந்து நாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால்தான் இந்த சார ஜோதிடத்தை நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். பொதுவா வந்து மரபு ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாம் கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சில நிமிட இடைவெளியில் பிறக்கும் இரண்டு குழந்தைகளை நம்மளால ரெண்டு ஜாதகங்களோ இல்ல ரெண்டு பலன்களோ நிச்சயமா சொல்ல முடியாது. மரபு இல்லாம ஜோதிடம் இல்லதான். நிச்சயமா கிரகங்களோட தன்மைகள், பாவங்களோட தன்மைகள் எல்லாம் மரபு ஜோதிடத்துல இருந்தா நம்ம எடுத்து பயன்படுத்துறோம். ஆனா மரபு மட்டுமே ஜோதிடம் ஆகாது அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். சார ஜோதிடம் என்பது முன்னேற்றமான ஜோதிடம், மரபிலிருந்து முன்னேற்றமான ஜோதிடம். இதற்காக நம்ம திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திரு பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், திரு தேவராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனா இதே வந்து கிரகங்களை மையமா கொண்ட பல ஜோதிடர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்களே, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களோட கடவுளோட அனுகிரகமும் ஒரு சிறந்த மதிநுட்பத்தின் பெருமையும் தான் நம்ம சொல்லலாமே தவிர அவங்க கை கொண்டிருக்கின்ற முறையும் சொல்ல முடியாது. அந்த முறை அப்படின்றது சார ஜோதிடத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்கள், இன்னைக்கு நேரமின்மை காரணமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும், அதாவது இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே போகிறது, அதனால் நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஜோதிடத்துல வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமாகிறது. ஒரு நாளைக்கு நான் வந்து என்னுடைய குழந்தைகள் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால, அவங்க வந்து ரெண்டு பேரும் ஃபாரின்ல இருக்கிறதுனால ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட பேசுவாங்க. இப்ப நான் யோசிப்பேன், இதுக்கு என்னவா இருக்கும், கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இவங்க பேசுறாங்களே, இதுக்கு என்ன ஜோதிட நம்ம வந்து குறிகாட்டிகளை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
யழம்பாவம் மூணு அஞ்சி அந்த மாதிரி ஒரு யழம்பாவம் எதிர்ப்பாளர்னு நம்ம சொல்றோம். யழம்பாவம் வந்து மூணு அஞ்சு அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோட பேசலாம். ஏழம்பாவம் மூணு பதினொன்னு அப்படின்னா ஒரே நேரத்துல எதிர்முனையில இருந்து ரெண்டு பேர் நம்மளோட பேசலாம். ஏழம்பாவம் மூணு பத்து அப்படின்னா நம்ம கனெக்ஷன்ல ப்ராப்ளம் வருது. ஏழம்பாவம் மூணு பன்னெண்டுனா அவங்களோட கால் வந்து நமக்கு வந்து சேர்றது இல்ல அந்த நேரத்துல. ஏழம்பாவம் மூணு ஒன்னு இருக்கும்போது நான் போன் பண்றேன். ஏழம்பாவம் மூணு ரெண்டுன்னா கால் கட் பண்ணிடுறேன். ஏழம்பாவம் மூணு நாலு வரும்போது ஆப்போசிட் பார்ட்டியோட கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஜோதிடத்தோட அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு. இதுல முக்கியமா நான் வந்து இரண்டு ஜாதகங்களை மட்டும் சொல்லிட்டு அமர்ந்துக்கிறேன். சுலிமான் நாடியான்னு ஒரு பெண் ஃபாரின்ல கலிபோர்னியால பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல ஃபெலோபியன் டியூப்ல ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க வந்து தனியா ஒரு ஆளா அவங்க அம்மாவுக்கு பிறந்து வளர்ந்ததுனால இவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு மூலமா டெஸ்ட் டியூப் முறை அந்த சில இதெல்லாம் அவங்க டொனேட் பண்ணி இவங்க டெஸ்ட் டியூப் மூலமா இவங்க வந்து பதினான்கு குழந்தைகளை பெற்றார். என்னன்னா முதல்ல 2001 ஒரு குழந்தை, 2002 ஒரு குழந்தை, 2003 ஒரு குழந்தை, 2004 ட்வின்ஸ் ரெண்டு குழந்தை. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபினால 26/1/2009 அன்று இவர்கள் ஒரே பிரசவத்தில் எட்டு குழந்தைகளை பெற்றார்கள். எவ்வளவு நேரம் தெரியுமா? அஞ்சு நிமிஷம். அஞ்சு நிமிஷத்துல எட்டு குழந்தைய பெற்றாங்க. அவங்களோட ஜாதகம் வேணும்னா நீங்க நெட்ல போய் எடுத்துக்கலாம். நான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். இவங்களுக்கு நிறைய பாவங்கள் வந்து மூணாம் பாவம் லிங்க் ஆகுது. அதனால அடிக்கடி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் இத பேபிய வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா ஐந்து நிமிஷத்துல, அதாவது இதுல என்னன்னா அவங்களுக்கு கும்பலக்னம், கும்பலக்னம் வந்து 9:59 ஆரம்பிச்சு 10:01 முடியுது. சாரி, 9:54:50 ஆரம்பிச்சு 10:16:40 முடியுது. இவங்களுக்கு வந்து நான் போட்ட டைம் 9:59. இதே ரெண்டு நிமிஷம் தள்ளி 10:01 போட்டா அவங்களுக்கு லக்னமே 8:12 லிங்க் ஆகுது. அவங்களால இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கவே முடியாது ரெண்டே நிமிஷம் வித்தியாசத்துல. இதைதான் நாங்க சொல்றோம். இப்ப மரபு ஜோதிடத்துல உங்களால குழந்தையே பிறக்காத ஒருத்தங்களுக்கு வந்து 14 குழந்தைகள் பிறக்கிறதுங்கிறத எப்படி சொல்ல முடியும்? ஐந்தாம் பாவம்ங்கிறது இயற்கையாக குழந்தை பிறப்பது, நான்காம் பாவம் என்பது செயற்கையாக குழந்தை பிறப்பது. இப்படிதான் நம்ம சாரஜோதிடத்துல சொல்லுவோம். நாலாம் பாவம் அவங்களுக்கு வந்து மூணு லிங்க் ஆகுது. நிறைய கூட்டு பாவங்கள் இருக்கு. இதனால அவங்க வந்து 14 குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பெத்தாங்க. இந்த ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் ஆகத்துல லேட்டா பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு பிறந்திருக்காது அப்படிங்கறது இது ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஜாதகம், தயவுசெய்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நம்ம இன்டர்நெட்ல நம்ம முகநூல், அதாவது ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அதுல எல்லாருமே மெம்பரா இருப்பீங்க. அதுல வந்து ஒரு பக்கம் எனக்கு வந்தது என்னோட இதுக்கு, அதாவது ப்ரே ஃபார் அன்யா அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இந்திய தம்பதிகளுக்கு ஃபாரின்ல யூஎஸ்ஏல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகிறது. இந்த 5 வயது குழந்தைக்கு ஒரு ரேர் பிரெயின் டியூமர். இந்த பிரெயின் டியூமர் வந்தா இது வரைக்கும் ஃபாரின்ல வந்தவங்க யாருமே 9 மாசத்துலேருந்து 12 மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க. இதெல்லாம் வந்து எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க போட்டோவோட. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க எனக்கு ஜாதகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்துல லக்னம் வந்து சந்திரனா இருக்கு. சந்திரன் என்ற ஸ்டார் புதன், புதன் என்ற சப் வந்து சனி. சந்திரன் என்ற ஸ்டார் புதன் வந்து 8 காமிச்சு சனி வந்து 1 காமிக்குது. அதாவது 1-8 லிங்க் சந்திரன்,
சரி லக்னம் சந்திரன் தானே இது வந்து நிலையான பலன்கள் இல்ல அப்படினு பார்த்தா தசாபதி எடுத்து பாக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு புதன் தசை சனி புத்தி நடக்கிறது சோ சந்திரன் இந்த ஸ்டார் ஆஃப் புதன் சனி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது 818 தான் லிங்க் ஆகுது அந்த பொண்ணுக்கு இந்த சனி புத்தி அப்படின்றது வந்து 2016 பிப்ரவரி வரைக்கும் இருக்கு அந்த பொண்ணுக்கு அஞ்சு பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் சந்திரன் அந்திரம் அதுவும் 181 தான் காமிக்குது அடுத்து செவ்வாய் அந்திரம் அது 11 ரீதியா 81 காமிக்குது அப்புறம் ராகு 717 குரு வந்து 511 ரீதியா 511 511 இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குழந்தைக்கு நோய் வருது அப்படின்னா ஆறாம் பாகத்தை தான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு வியாதி வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம் எதனால வந்தது அப்படின்னா இதோட லக்னம் வந்து சந்திரனா போய் அதே புதன் தசை சனி புத்தி நடக்குது இந்த குழந்தை வந்து உயிர் பிழைக்குமான்றது வந்து உலகத்துல ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த தம்பதிகள் வந்து ஆக்சுவலா ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து நம்ம குழந்தை உயிர் பிழைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னையும் அதே தான் கேட்டாங்க இந்த குழந்தைக்கு வந்து இந்த புதன் தசை சனி புத்தி முடிஞ்சிடுச்சுன்னா நிச்சயமா பிழைத்து விடும் என்று சொல்லலாம் ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நாங்க வந்து ஏகப்பட்ட ஜோதிடர்கள் வந்து மாநாடு நடத்த போறோம் நாங்க எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்றோம் எங்களோட வேண்டுதல் வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால ஒரே ஒரு நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரும் ப்ரே பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக உரையாற்றிய ஜோதிட ஆச்சாரியா திருமதி எஸ் ராஜலட்சுமி மேடம் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது பேராசிரியர் திரு பி ஜே நாயுடு அவர்கள் பேசுகிறார்கள் மேடையிலே மிளிர்கின்ற பிரபலமான ஜோதிட உலகில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் விற்பனர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிரில் அமர்ந்திருப்பவர்களும் சாமானியமானவர்கள் அல்ல என்பதை நுணுக்கமான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பலவற்றை ஏற்று சிலவற்றிற்கு வேறு கருத்து இருக்குமா என்றும் யோசித்துக் கொண்டிருக்கும் இங்கே பார்வையாளராக அமர்ந்திருக்கும் பிரபலஸ்தர்களே உங்களுக்கும் வணக்கம் எனக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஜோதிடர்களான நமக்கும் ஏன் முதல்ல வந்து சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு இப்ப நமக்கும்ன்றீங்களே அப்படின்னா நானும் திரு தேவராஜ் ஐயாவிடம் மாணவனாக இரண்டு வருடத்திற்கு முன்னால் சேர்ந்தேன் நமக்கும் கவுன்சிலர்கள் எனப்படும் ஆலோசகர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன ஒரு சில வேற்றுமைகள் இருக்கின்றன முதலில் ஒற்றுமைகளை பார்ப்போம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது தான் நம்ம நினைச்சுப்பாங்க ஓடி வருவாங்க அந்த கஷ்டம் விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மறந்துடுவாங்க நிஜம்தானா நிஜம்தானா கஷ்டம் இருக்கும்போது மட்டும் தேடி வருவாங்க ஏழு போன் பண்ணிட்டு நாம இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா இதோ இதோ இந்த திருமுனைக்கு வந்துட்டேன் வந்துகிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு வந்துருவாங்க
அவங்களுடைய கஷ்டம் விலகின மறு நிமிஷம் நாமும் காணாம போயிடுவோம். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை நிச்சயமாக நினைத்து பார்த்தால் கூட அதே போன்ற ஒரு பிரச்சனையில் மற்றவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை அவர்கள் பரிந்துரைக்க மாட்டார்கள். பரிந்துரைத்தால் எங்கே என்னுடைய பிரச்சனையை தெரிந்து விடுமோ என்ற காரணமோ என்னமோ தெரியல, கவுன்சிலர் வகையில் நான் அதை பார்த்திருக்கேன். வேறு விஷயங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அவங்க எந்த பிரச்சனைக்காக வந்தாங்களோ அந்த பிரச்சனையே ஒருத்தர் சொன்னார்னா பாருங்க சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு மழுப்பி விட்டுருவாங்க, தவிர பரிந்துரைக்க மாட்டார்கள். மூணாவது, பல நேரங்களில் நாம துல்லியமா சொல்றது கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் மறுத்து பேசுவாங்க. ஒரு ஒரு வருஷம் கழிச்ச பிறகு நாம சொன்னது நடக்கும்போது, ஆமா நீங்க அப்பவே சொன்னீங்க, அப்ப எனக்கு அது சரின்னு படல அப்படிம்பாங்க. அந்த அனுபவங்கள்லாம் உங்க அனைவருக்குமே பல நேரங்களில் ஏற்பட்டிருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. நான்காவது, ஒரு சில நேரங்களில் நம்மை அறியாமலே நமக்கு நாமே கடவுள் என்ற எண்ணம் கூட ஏற்பட்டுவிடும். அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வரக்கூடாது. இறை அருளால் நமக்கு கிடைத்த சில நுட்பங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் ஜோதிடத்தில் வருவதை கூறுகிறோம். நான் மருத்துவத்தில் வரப்போவதை கூறுகிறேன். மற்றபடி நாம் கடவுள் அல்ல. நிச்சயமாக இதுதான் நடக்கும் என்று 100% யாராலும் சொல்லவே முடியாது. அந்த ஒரு சிறு விஷயத்தை மட்டும் நாம் மனதில் கொள்வது நன்றாக இருக்கும். நான் வரும்போது ஐயா முருகப்பன் ஐயா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சந்திரன் குழப்பவாதி, சந்திரன் விஷமக்காரன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நான் ஜெயச்சந்திரன் வந்து உட்காந்துருக்க, என்ன ஒரு சந்திரன் குழப்பவாதி சந்திரன் விஷமக்காரன்றாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வர போட்டது. ஆனா சந்திரன்ற பேர் இருந்தாலே நம்ம ஐயா அடிக்கடி சொல்ற மாதிரி மனோகாரகன் அப்படிங்கிறதுனால சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த குழப்பங்கள் வருவது கூட உங்கள் குழப்பங்களை தீர்ப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது தான் ஐயா ரொம்ப துல்லியமா சொன்னாங்க. ஒரே இடத்தில் இருந்தாலும் நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் போகும் பொழுது துல்லியமாக கணக்கிட வேண்டும். எங்க குழப்பம் இருக்கோ அங்கதான் தெளிவு பிறக்கும். எங்க விஷமம் இருக்கோ அங்கதான் விஷயம் நடக்கும். அதனால நாம இன்னும் எவ்வளவு நுணுக்கமாக ஆராய வேண்டும் என்பதை ஆரம்ப காலத்தில் பொதுவான சார ஜோதிடங்களை பற்றி எழுதி கொண்டிருந்த நம் மதிப்பிற்குரிய ஆசான் அவர்கள்